வணக்கம். அதிகாலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று அவரை சந்தித்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி. அவரை பார்த்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன், இதை பத்தின மொழிவர் தொலைப்ப நம்ம பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இது உழைப்பின் மேன்மையை போற்றும் திருநாளாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி எப்போதும் பொங்கல் தினத்தன்று திமுக நிர்வாகிகள் சென்னைக்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பொங்கல் வாழ்த்து பெறுவது வழக்கம். ஆனால் இம்முறை கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், உள்ளாட்சி பிரதிநிதிகளும் அவரவர் பகுதிகளுக்குட்பட்ட இடங்களில் பொதுமக்களின் பங்கேற்புடன் தமிழர் திருநாளை சமத்துவ பொங்கல் என்று பெயரிட்டு எழுச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்றும், கழக உடன்பிறப்புகளுக்கும் மக்களுக்கும் பொங்கல் பரிசை வழங்கிடுங்கள் என்றும், அனைத்து மதத்தினரும் சாதியினரும் கலந்து கொள்ளும் சமத்துவ பொங்கலாக இது அமைந்துவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். அதாவது இந்த பொங்கல் தினத்தன்று தன்னை சந்திக்க யாரும் வர வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். இருப்பினும் பொங்கல் தினத்தன்று சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய அமைச்சர்களையும் பிரமுகர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொங்கல் பரிசுகளை கொடுத்து பொங்கல் வாழ்த்து பெற்றிருக்கிறார். சமீபத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் மேல்முறையீடு செய்வதற்காக 30 நாட்கள் அவகாசம் அளித்தும் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. இருப்பினும் சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவிகளை பொன்முடி அவர்கள் இழந்தார். இதனால் மிகுந்த மனசுறுவில் இருந்த பொன்முடி அவர்களுக்கு கட்சி தலைவர் என்ற முறையிலும், நண்பர் என்ற அடிப்படையிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பொன்முடி அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு அனுமதித்த உச்சநீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி இருவரும் சரணடைவதிலிருந்து விலக்களித்து உத்தரவிடப்பட்டது. இதனால் மிகுந்த மனசுறவில் இருந்த பொன்முடி அவர்கள் சற்று ஆறுதலும் மகிழ்ச்சியும் அடைந்தார். குறிப்பாக பொன்முடி அவர்கள் விவகாரத்தில் கட்சியின் தலைவர் என்ற முறையிலும், நண்பர் என்ற அடிப்படையிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு உதவிகள் செய்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பொன்முடி அவர்களது அப்பீல் வழக்கில் மூத்த வழக்கறிஞர்கள் பலர் ஆஜரானதை பார்த்து உச்சநீதிமன்ற நீதிபதியே மிரண்டு போய் எதற்கு இத்தனை சீனியர் வழக்கறிஞர்கள் என கேள்வி எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பொன்முடி அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தனது மகிழ்ச்சியையும் நன்றியையும் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களையும் கொடுத்து பொங்கல் வாழ்த்தம் பெற்றிருக்கிறார் பொன்முடி அவர்கள். முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பொங்கல் வாழ்த்து பெற்ற இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.